இன்னைக்கு நம்ம வீட்டில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சித்தி வீட்டில் தான் இருக்கோம். இன்னைக்கு வந்து காலையிலேருந்தே ரொட்டீன் ஆரம்பிக்கலாம் அப்படின்ட்டு சித்தப்பா மட்டும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி ஊருக்கு கிளம்புறாங்க. சித்தி பாப்பா தம்பி எல்லாம் சித்தி பாப்பாங்க ரெண்டு பேரும் இருக்காங்க. அதனால் சித்தப்பா ஊருக்கு போகிறனால காலையிலே வந்துட்டு பேக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. அதனால் என்னென்ன பண்ணுறாங்கன்னு பார்க்கலாம். இங்கே வந்து தம்பியும் சாதனாவும் இங்கே பேக்கிங் நடந்துட்டுருக்கு. சித்தப்பாக்காக சித்தி பண்ணிகிட்ருக்காங்க. ஜாக் மட்டும் முன்னாடி போகிறாங்க. எதுக்காகனா ஜாக்குக்கு வந்து நாளைக்கு மண்டே வந்து மீட்டிங் இருக்குது, அதனால் அதை கேன்சல் பண்ண முடியாது. அதனால் வந்து பார்த்தீங்கன்னா கோயம்புத்தூரில் ஒரு தடவை டிக்கெட் போட்டு கேன்சல் பண்ணியாச்சு. இப்போ திரும்ப இங்கே திருச்சி டூ ஷார்ஜாவுக்கு வந்திருக்கு ஃப்ளைட்டு, அதனால் இங்கேருந்து கிளம்புறாங்க. அவர் மட்டும் போகிறாரு. எங்களுக்கெலாம் டிக்கெட் போடலை. ஏன்னு பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து ஒரு ஆளுக்கே வந்து 2000 கிட்ட வருது, 2000 கிராம்ஸு. அப்போனா 45,000 ஒரு ஆளுக்கு மட்டுமே வர மாதிரி இருந்துச்சு. அர்ஷிதாக்கு ஏற்கனவே ஒரு மூணு நாள் ஆன்லைன் கிளாஸ் இருந்தது. சரி, எப்படியும் அடுத்த வாரமும் மழைன்றாங்க. அதனால எப்படியும் நம்ம அவ்வளோ சீக்கிரம் போய் அவ்வளோ காசு போட்டு வேஸ்ட்டு. அதனால அங்கே ஒரு 1 week இருந்தது, நெக்ஸ்ட் வீக் போய்க்கலாம் அப்படின்ட்டு நாங்கள் 3 பேர் போகல. ஜாக்கெட் போகிறாங்க, அவங்களுக்கு பேக்கிங் எல்லாம் நடந்துட்டு இருக்கு. திருச்செந்தூருக்கு வந்து முடி விட்டுருக்கேன். அதனால அது வந்து வீட்டில் சித்தப்பாவுக்கு வந்து இப்போ போய் யூஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக காய்கறி தோட்டத்தில் வந்த காய் இந்த மாதிரிலாம் வந்து எடுத்துகிட்டு போகிறாங்க. நான் வீட்டிலேருந்து வந்து மாவு ஆட்டிட்டு வந்துட்டேன். அதனால் மாவு காலையிலே வந்துட்டு இட்லி காலையிலே வந்து இட்லி வந்து ரெடி பண்ணிட்டேன். எடுக்கிறவங்களையும் சரி வீடியோ எடுத்துகிட்டு வந்துடலான்னு. அதுக்கப்புறம் வந்து தக்காளி சட்னி. இது வந்து வதக்காத சட்னி. அப்புறம் வந்து உருளைக்கிழங்கு குருமா. உருளைக்கிழங்கு குருமா நஸ்தப்பா ஊருக்கு போகிறனால. அப்புறம் அம்மா வந்து காலையிலே வந்து கறி வாங்கிட்டு வந்தாங்க. தெலுவும் அப்புறம் வந்து நாட்டுக்கோழி குழம்பும் அடுத்து வந்து வைக்கணும். அம்மா வந்து சித்தப்பாவை கொடுத்துட்றதுக்காக வந்து தேங்காய் துருவிட்டுருக்காங்க. நாங்கள் வந்து சித்தி வந்து இந்த வாரம் போகலன்னே எங்களுக்கு தெரியாது. சித்தி வந்து இன்றைக்கி கிளம்புறேன்னு சொல்லி தான் சொன்னாங்க. அதனால தான் சரி நாங்கள் வந்து எல்லாத்தையும் கிளப்பி விடலான்றதுக்காக தேங்காய் இஞ்சி பூண்டு பேஸ்ட் இதெல்லாம் அரைச்சோம். கடைசியாக பார்த்திங்கன்னா அங்கே மழைன்றனால அங்கே கொஞ்சம் ப்ராப்ளம்ன்றனால சித்தி பாப்பாலாம் போகலை. சித்தப்பா மட்டும் போகிறனால சரி சித்தப்பாவுக்கு கொடுத்துடலான்றதுக்காக அம்மா வந்து ஒரு 3 தேங்காய் துருவி ஜிப்ளாக் கவரில் போட்டு கொடுத்துருவாங்க. ஏன்னா சமையல் வேலை சாதனம் வந்து காலையிலே வந்து வாஷிங் மிஷின்லாம் போட்டா. இங்கே வெங்காயம்லாம் எடுத்துகிட்டு வந்திருக்கு. அதுக்கப்புறம் நான் கொடுத்துட்றதுக்காக நம்ம வீட்டில் போட்டது இது வந்து அம்மாச்சி வாங்கி கொடுத்துட்டாங்க. அதனால் குண்டு மிளகாய் வந்து நாங்கள் மோர் மிளகாய் போட்டிருக்கோம். அதனால் மோர் மிளகாய் சித்திக்கு கொடுத்துட்டோம். நான் இவ்வளோ கொண்டு வந்தேன். கடைசியாக பார்த்திங்கன்னா சித்தி வந்து நான் இவ்வளோலாம் இல்லை சும்மா எனக்கு ஒரு 10 இருந்தால் போதும் அப்படின்ட்டாங்க. அதனால் எடுத்துகிட்டு மீதியை வந்து நம்ம வீட்டுக்கு எடுத்துகிட்டு போக வேண்டியதுதான். அப்புறம் இதுவும் எல்லாமே வந்து வீட்டில் இருந்தது தான். கொத்தரவத்தல் சுண்டவத்தை மோர் மிளகாய் நொங்கு அங்கே வந்து தோட்டத்தில் வந்தது. இது வந்து சாதனா போட்ட வத்தல். சாதனாத்த ஆசைப்பட்டு ஃபஸ்ட் டைம் போட்டா. வறுத்தும் பார்த்தாச்சு, நேற்று தான் போட்டாங்க. வறுத்தும் பார்த்தாச்சு, நல்லாயிருக்கு. நாட்டுக்கோழி வந்து கழுவி வச்சுருக்கா. நான் சமைக்க வந்திருக்கேன். இப்போ என்னென்னா இதை வந்து மஞ்சத்தூள் போட்டு அவங்களே வந்து வாட்டி கொடுத்துருக்காங்க. கழுவி ஃப்ரீங்காக ரெடியாக வச்சுருக்கா. அதில் வந்து இப்போ இதில் வந்து நான் எண்ணெய் பட்டை கிராம்பு அப்புறம் அந்த கல்பாசி போட்டு வெங்காயம் பச்சை மிளகாய் மல்லித்தலை போட்டிருக்கேன். 2 தக்காளி கட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ நான் வந்து நாட்டுக்கோழி செஞ்சிட்ருக்கேன். அப்படியே பிரியங்கா வந்து நான் வந்து தொக்கு வந்து 2 வெங்காயம் வந்து தெலுவுக்காக கட் பண்ணி வச்சுருக்கேன். மீதி வெங்காயம் வந்து சித்தப்பாவுக்கு வந்து சப்பாத்திக்கு தொக்கு செய்ய சொல்லி சொன்னாங்க. அதனால் வந்து தொக்குக்காக நான் வந்து வெங்காயம் அரைஞ்சிட்ருக்கேன். குக்கர் விசில் வந்துருச்சு. இந்த சைடு வந்து உழ வச்சாச்சு. இந்த பக்கெட்டுக்கு வந்து சாதனை வந்து தெளிவு செஞ்சு முடிச்சிட்டாக்கு. தொக்கு ரெடி பண்ணியாச்சு. அடுத்து வந்து
நாட்டுக்கோழி குழம்பு சாதம் நாட்டை மட்டும் குழம்பு வைக்க சொல்லி சொன்னால் நல்லா தண்ணியாக விட்டா தண்ணியாக வச்சு தான் நாட்டுக்கோழி குழம்பு நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். நாட்டுக்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இதுதான் ரத்தப்படியல் சாப்பிட எல்லாம் ரெடியாக உட்காந்தாச்சு. உப்பையும் கொஞ்சம் இலையில வச்சு சானா மாங்காய் மாம்பழம் புளிக்குது மாங்காய் எடுத்துரு மாம்பழம் சித்திக்கு எலும்பு தான் சாப்பிடுவா அவந்திக்கா. சுனக்கா நல்லா இருக்கா சுத்தவா? ஒரு நாள் அப்புறம் எவ்வளவு டீ போடுவாரு இங்க அரை டம்ளர் தான் டீ இருக்கும். ஒருத்தருக்கு போடுற டீ தான் போடுவாரு, 10 ஏலக்காய் அதுல போடுவாரு. டீ தூள் சக்கரை எல்லாம் அப்படி இருக்கும், ஆனா ஸ்ட்ராங்கா இருக்கும் பாத்துக்க. ரெண்டு பேருக்கு போடுற டீ ஒரு டீ தான் போடுறது. அதாச்சும் உங்களுக்காக குடுக்கற ரசமா அதே பெருசு தானையா? எப்படி இருக்கு டீ? அதுல 10 கமெண்ட் கொடுத்துரும். எப்படி இருக்கு டீ பாத்தியில? சரண் ஒரு ஆளே போதும் சுத்தவா, பெருமையா மேல புளிக்குழம்பு பாயாசம் சனா குழம்பு இருக்கா? சனா நீ வச்ச குழம்பு தண்ணி கம்மியா இருக்கும். சாப்பிட்டு முடிச்சாச்சு. சாப்பிட்டு முடிச்சதுக்கு அப்புறம் சப்பாத்தி சித்தப்பாக்கு எடுத்துட்டு போறதுக்காக ஆனந்தம்மாவும் அம்மா மாவு பிசைஞ்சாங்க, ஆனந்தம்மா தேய்ச்சாங்க. நான் வந்து எடுத்து போடுறேன். நீ வந்து ஸ்தீ வந்து அதையும் வந்து பேக் பண்றாங்க. தொக்கு சாப்பாடு இது
அம்மா சித்தி மூணு பேர் மட்டும் போறாங்க. ஆப்போசிட்ல எல்லாம் கலந்து கருப்பா தெரியுங்க, வருத்தப்படாதீங்க. மெயின் வந்து போற பஸ்தி கஸ்தபா கார் ஓட்டாங்க, வரும்போது சித்தி கார் ஓட்டுவாங்க. Bye.